Hi guys, welcome to Tamil Hacks. So in this video, we will talk about our Android mobile, how system updates release, how your device can install and use. For example, now the system updates are a very important rule because we have any security bug issues, the system update rectify. If you have a new OS, we can system update. For example, இப்போ வந்து மார்ஷ்மெல்லோல இருந்து ஓரியோ போறது ஓரியோல இருந்து பாண்ட்ரைட் preview இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் சிஸ்டம் அப்டேட்ல தான் வருது. பட் இதுல என்னன்னா சில பேருக்கு தான் சிஸ்டம் அப்டேட் வருது, சில பேருக்கு நிறைய பேருக்கு வர மாட்டேங்குது. சோ அது எப்படி ஈஸியா டக்குன்னு ஃபாஸ்டா வாங்குறது அப்படின்றத பத்தி என்னோட சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. சோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். சோ இந்த வீடியோல அத நாம பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் thing is just go to settings. இங்க போய் பாத்தீங்க அப்படினா system update நான் யூஸ் பண்றது MIA1. இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு சிஸ்டம் அப்டேட் இருக்கு, அதை நான் டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா இது எனக்கு ஃபர்ஸ்ட் காட்டல. இத காட்றதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படினா just about phone போயிட்டு என்னோட சிஸ்டம் செக்யூரிட்டி பேட்ச் லெவல் பாத்தீங்கன்னா மார்ச் 1 2018. சோ உங்களோட ஓல்ட் வெர்ஷன் என்ன இருக்குன்னு பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணனும்னா உங்களோட செட்டிங்ஸ்ல Google அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுல போயிட்டு security அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு போங்க. Google security இதுக்கு போய்ட்டு இந்த மூணு டாட்ஸ் கிளிக் பண்ணி help and feedback இத கிளிக் பண்ணு. again இந்த மூணு டாட்ஸ் கிளிக் பண்ணி view in Google Play Store இத கிளிக் பண்ணுங்க. இப்படி கிளிக் பண்ணீங்கனா என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஒரு பேஜ், அதாவது இந்த ஆப் உங்களுக்கு வரும். என்ன பண்ணனும் அப்படினா just கீழ scroll பண்ணிட்டு become a beta tester அப்படினு இருக்கும். just I am in அப்படினு click பண்ணி join கொடுங்க. so beta sign in process நடந்துட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணனும்னா இந்த process complete ஆயிடும். இந்த process complete ஆனதுக்கு அப்புறம் நீங்க again என்ன பண்ணனும்னா settings போகணும். just உங்களோட Android device settings போய்ட்டு again இப்போ என்ன பண்ணனும்னா system update இங்க போனீங்கன்னா செக் ஃபார் அப்டேட் இருக்கும். அந்த இடத்துல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ உங்க manufacturer உங்களோட மொபைல் manufacturer எந்த அப்டேட் போட்டாலும் உங்க டிவைஸ்க்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோனே அந்த அப்டேட் வந்துரும். சோ நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியா அந்த அப்டேட் இன்ஸ்டால் பண்ணி நெக்ஸ்ட் வெர்ஷன்ஸ்க்கு போய்க்கலாம். சோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி உங்க சிஸ்டத்துக்கு ஃபர்ஸ்ட் அப்டேட்ஸ் நீங்க வாங்கிக்கலாம், ஈஸியா அப்டேட் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், புது ஃபீச்சர்ஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ அவ்வளவுதான் guys, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனா ஒரு லைக் கொடுங்க. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. மெயினா என்னோட YouTube சேனலுக்கு Subscribe பண்ணுங்க. என்னோட வீடியோஸை பத்தி பார்க்கணும்னா அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. Thanks for watching this video.